வணக்கம். ஹெட்லைன்ஸின் பிரேக்கிங் நியூஸ். தலைப்புச் செய்திகள். 50 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுக்க முயன்ற வழக்கு. டிடிவி தினகரனிடம் டெல்லி போலீசார் 4வது நாளாக விசாரணை. தமிழ்நாடு எஸ்டேட் காவலாளி கொலை வழக்கு, மேலும் 2 பேர் கேரளாவில் கைது. புறவாசல் வழியாக தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்க நினைப்பது பாஜக தான், இவிஎஸ் இளங்கோவன் குற்றச்சாட்டு. கொடநாடு கொலை வழக்கு விரிவான விசாரணை தேவை, தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து. தூளகிரி அருகே தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் முகாமிட்டுள்ள 4 காட்டு யானைகள், யானைகளை விரட்ட வனத்துறையினர் தீவிரம். குடியை தடுக்க நூதன முறை, கட்டையை பரிசளித்த அமைச்சர். சத்தியமங்கலம் அருகே உள்ள ஐயப்பன் கோவில் நூதன வழிபாடு, 1000க்கும் மேற்பட்ட மக்கள் பங்கேற்பு. மருத்துவ கழிவுகள் அழிக்கும் மாலையை மூடக்கோரி முற்றுகை போராட்டம். தமிழக அரசு மதுக்கடைகளை உடனே மூட வேண்டும், ராமதாஸ் வலியுறுத்தல். ஊர்குளத்தை தனியாக தூர்வாரிய பெரியவர், அவருடன் இணைந்து உதவிய உள்ளங்கள் கொண்ட இளைஞர்கள். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள www.headlinestv.in என்ற இணையதளத்தில் அணுகவும். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.